அமெரிக்க தூதரகத்தினால் தனக்கு விசா வழங்க மறுக்கப்பட்டுள்ளதன் மூலம் தமிழ் டயஸ்பராக்களின் வாக்குகளையே அவர்கள் எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் இது அமெரிக்காவின் ஓரவஞ்சரி செயற்பாடு எனவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர அமெரிக்காவின் வாஷிங்டனில் அடுத்த மாத இறுதி நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விசாவிற்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் அவருக்கு விசா வழங்குவதை அமெரிக்கா தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டை பற்றியும் பற்றியும் நாட்டின் பேசுகின்ற மீனால் அமெரிக்கா தெரிவிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது இதனை அடிப்படையாக கொண்டு எமக்கு விசா வழங்க மறுக்கின்றது நான் இதற்கு முன்னர் அமெரிக்காவில் பயிற்சிகளை பெற்றிருந்தேன் அவ்வாறிருந்தும் தற்போது எனக்கு விசா வழங்க மறுத்துள்ளனர் தமிழ் டயஸ்பராக்களின் வாக்குகளையே இவர்கள் இதன் மூலம் எதிர்பார்க்கின்றனர் இலங்கையில் இடம்பெற்று யுத்தத்திற்கு முழுமையான ஆதரவு வழங்கியதன் காரணமாகவே அமெரிக்கா இவ்வாறு எமக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவைகள் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் விசா வழங்குவது என்பது அமெரிக்காவின் உரிமையாகும் எனவே இந்த விடயத்தில் எம்மால் அழுத்தம் பிரயோகிக்க முடியாது எவ்வாறிருப்பினும் ஒரே நாட்டிற்குள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பார்க்க முடியாது ஆனால் இது போன்ற விடயங்களில் அமெரிக்கா வஞ்சனையாகவே செயற்படுகின்றது அதே போன்று யாரை அனுப்ப வேண்டுமென்று அவர்களால் கூற முடியாது அது எமது உரிமையாகும் இவர்கள் மறைமுகமாக அரசாங்கத்தின் சுயாதீனத்தன்மை மீது தாக்குதலை மேற்கொள்கின்றனர் இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது அரசாங்கம் துணிச்சலுடன் செயற்பட வேண்டும் தனிப்பட்ட விவகாரங்களில் உங்களால் தலையிட முடியாது என்று அரசாங்கம் அமெரிக்காவிற்கு நேரடியாக கூற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்